the power of Hessian presents stock clearance sale. Buy 2, get 3 free. Add 5 products into cart. During checkout, pay only for 2 products and take 3 products free. Discount will be automatically applied. Only on www.tripperindia.com. வணக்கம், வெல்கம்கள். இது உங்கள் FDFS. 2020 ஏற்பட்ட லாக்டவுன் கூடவே எல்லாருக்கும் காமனாக கிடைச்ச இன்னொரு விஷயம் டிப்ரெஷன். வேலை இல்லை, வீட்டை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு கேட்ட கேள்விகளில் கடைசியாக கிடைச்ச ஆன்சர் அந்த டிப்ரெஷன் தான். வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த லாக்டவுன் நமக்கு நிறையாவே கொடுத்துருச்சு. அது கூடவே நம்மளை இன்ஸ்பைர் பண்ண நிறைய செலிபிரிட்டிஸையும் கொண்டு போயிருச்சு. அதில் ஒருத்தர் தான் அதிகது புகழான வடிவேல் பாலாஜி அவர்கள். நேற்று இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால எந்த ஒரு சிகிச்சை பலனுமே இன்றி இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அவரோட இறுதி சடங்கிற்கு அவர் கூட வேலை செஞ்சவங்க, அவரோட நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹீரோக்களும் வந்திருந்தாங்க. சிரிச்சா போச்சுல, வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்துட்டாருன்னா சிரிக்காம யாராலையுமே இருக்க முடியாது. இவரோட ஹார்ட் ஒர்க் லெவலை பற்றி ரீசெண்டாக சிவகார்த்திகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதீத இதில் சிரிச்சா போச்சுக்கு தேவையான எபிசோடை ஒரே நாளில் 4-5 எபிசோடை கூட ஷூட் பண்ணி தரதுக்கு வடிவேல் பாலாஜி அவர்கள் தயாராக இருந்தாராமா. அப்படி ஷோஸை முடிச்சு கொடுத்த பிறகும் அவரோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே வச்சிருப்பாராமா. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ இல்லை அப்படிங்கிறத யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அவருக்காகவே நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வடிவேல் பாலாஜி அவர்களோட 2 பசங்களோட படிப்பு செலவு மொத்தத்தையும் தானே ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் வடிவேல் பாலாஜி அவர்களோட இறுதி சடங்குக்கு நேரடியாக போய் அவங்களோட குடும்பத்துக்கு பண உதவியை அப்போவே அந்த இடத்துலையே செஞ்சுருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் வடிவேல் பாலாஜி அவர்கள் கூட விஜய் டிவியில் ஒர்க் பண்ண புகழ், ரோபோ சங்கர், தாடி பாலாஜி, தங்கதோரை அப்படி இப்படின்னு பலரும் வந்து அவருக்கான இறுதி சடங்கை செலுத்தினாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம புகழ் அவர்கள் வடிவேல் பாலாஜி அவர்களோட உடலை பார்த்து பயங்கரமாக அழுது, என்ன உன் அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டேனே, ஏன் என்ன விட்டு போன, எழுந்து வா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அண்ட் கடைசியாக நம்ம வடிவேல் பாலாஜி அவர்கள் எல்லார்கிட்ட வந்து விடைபெற்றுட்டாரு. அவரோட உறவினர்கள் மூலமாக நல்லபடியாக அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டது. எதே நீ வரும்போது எடுத்துகிட்டு போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போக, இதான் உண்மை. வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தோம், போகும்போது தான் கொண்டு போகிறோம், ஒன்றும் இல்லை. இறப்பு பிறப்பு நடுவில் கொஞ்சம் கேப்பு, அந்த கேப்பில் சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்க. சரியா, இதில் என்ன, நீ பெரியார் நான் பெரியார் இல்லை.